அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இறை வார்த்தை நமக்கு தரப்பட்ட அற்புதமான ஒரு அருமருந்து. வார்த்தையின் வழி வாழ்வு என்பது சிறப்பு மிக்க வாழ்வு. இந்த மன உணர்வுகளோடு ஆண்டினுடைய பொதுக்காலத்தினுடைய 23 வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகிய இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து உள்ள வாசகத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 9 இறை வார்த்தைகள் 16-19 மற்றும் 22-27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாயில்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டுவர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரை போல குத்துச்சண்டையிடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84. பல்லவி, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. 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 என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்காவினுடைய நற்செய்தி பிரிவு 6 பிரிவிலே 39 இறை வார்த்தையிலிருந்து 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியிலே விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்களது கண்ணிலே இருக்கின்ற மரக்கட்டையை பார்க்காமல் உங்களது சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கின்ற துரும்பை
கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்களது சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலிலே உங்களது கண்ணிலே இருக்கின்ற மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்களது சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய வார்த்தையானது நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு தருகின்ற நல்லதொரு பாதையினுடைய ஒளி விளக்காக அமைந்திருக்கின்றது என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பவுலடிகளாருடைய கொரிந்தியருக்கு எழுதிய மடலிலே கூறப்பட்ட வார்த்தையையும் நற்செய்தியிலே லூக்கா கூறியிருக்கின்ற அந்த வார்த்தையையும் இணைத்து சிந்திக்கின்ற பொழுது ஒரு நல்ல அற்புதமான ஆழமான கருத்து நமக்கு புரிவதற்கு தரப்படுகின்றது. காற்றை குத்துபவரை போல குத்துச்சண்டையிட வேண்டாம், குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓட வேண்டாம். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகின்றேன் என்று கூறுகின்றார். நற்செய்தி அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாய் போய்விடக்கூடாது. இதைத்தான் லூக்கா அழகாக வேறொரு வார்த்தையிலே கூறுகின்றார். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட முடியுமா? தகுதியற்ற ஒரு மனிதன் மற்றவர்களை தகுதியான வழியிலே வழிநடத்திட முடியுமா? இதைத்தான் கேட்டு பார்க்க இன்றைய நாளினுடைய இறைவாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகிறது. பார்வையுள்ள ஒரு மனிதன்தான் பார்வையற்ற வேறொரு மனிதனுக்கு வழிகாட்ட முடியும். அதே போல யாருக்கு இறைவார்த்தையை உரைக்க அல்லது யாருக்கு இறைவார்த்தையை எடுத்து சொல்ல யாருக்கு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற தகுதி இருக்கின்றதோ அவர்களே மற்றவர்களை தகுதியான வழியிலே நேரிய வழியிலே அவர்கள் வழிநடத்திட முடியும் என்பதுதான் உண்மையும் கூட. இல்லை என்று சொன்னால் இருவருமே குழியிலே விழுந்து போவார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே இந்த நல்ல அற்புதமான நாளிலே இன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே அழகாக சொல்லுவார், எல்லாருமே போதகர்களாகிவிட முடியாது என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே கூறியிருக்கின்றார். எனவே போதகர்களாக வேண்டியவர்கள் கடுமையான நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டும் என்பதுதான் உண்மை. தன்னை முழுவதுமாய் அடக்கி ஒடுக்கி தன்னை தகுதியுள்ள ஒரு நல்ல அற்புதமான மாமனிதனாய் தன்னை ஆக்கி கொண்டால் மாத்திரமே மற்ற பிற மாந்தர்களை, நெறிதவறி நிற்கின்ற மாந்தர்களை, வழிதெரியாமல் நிற்கின்ற மாந்தர்களை, விழிப்புதுங்கி நிற்கின்ற மாந்தர்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி வழிகாட்டி அவர்களை ஆண்டுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கின்றது. ஆழ்ந்து சிந்திப்போம். ஆண்டவருடைய மேலான வார்த்தைகளை பரிமாறுவதற்கு முன்பாக என்னையே நான் தகுதிப்படுத்தி கொள்வதுதான் உண்மையிலேயே சிறப்பு மிக்கதாக இருக்க முடியும் என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு நான் அறிந்த இயேசுவை நான் வாழ்வாக்கி என் வாழ்வின் வழியாக மற்ற பிற மாந்தர்களுக்கு நான் அவரை அறிவிக்கின்ற மேலான சீடனாய் மாற வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தோடு இந்த நாளினுடைய அந்த ஜபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார். இனிய நல்ல நாளாய் இந்த நாள் இருக்கட்டும். ஆமென்.